வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச்சையை கிளப்பிய விஜய் பேசிய கெட்ட வார்த்தை எதுக்குன்னு தெரியுமா? இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே ரொம்பவே எதிர்பார்ப்பில் உள்ள படம் லியோ. சமீபத்தில் படத்தின் திரெய்லர் வெளியானது. விஜய் பேசிய அந்த கெட்ட வார்த்தை குறித்து நிறையவே சர்ச்சைகள் எழுந்தன. இதற்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதைதான் லியோ. மல்டிஸ்டார் படம்ங்கிறது நான் பர்ஸ் படத்துல இருந்தே தான் பண்றேன். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம்னு எல்லாமே மல்டிஸ்டார் தான். அதனால எனக்கு இது பெரிய ஒர்க்கா தெரியல. பாலிவுட்ல எல்லாம் பல படங்கள் மல்டிஸ்டார் படம் தான். முன்னாடி ஊமை விழிகள், இணைந்த கைகள் மல்டிஸ்டார் படங்களாக வந்தன. இப்போது மறுபடியும் தமிழ் பட உலகில் மல்டிஸ்டார் படங்கள் வந்த வண்ணம் உள்ளன. லயனோட ஒரு பேருன்றதால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்த பேரு தான் லியோ. விஜய் திரிஷா கில்லி படத்துல ஹிட் காம்போ. அதனாலையும் இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு. இதுல கப்பிளா பார்க்கறதுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக த்ரிஷா மேடத்தை நடிக்க வச்சோம். சஞ்சய் தத் சாரோட நான் ஒர்க் பண்றப்போ அவர் மேல இருந்த ஒரு பிம்பம் உடைஞ்சிட்டு. அவரை மாதிரி ஸ்வீட்டான ஆளு கிடையாது. அவரு தமிழ்ல பேசி நடிச்சதில்ல. அதுக்காக தினமும் டியூஷன் மாதிரி ஆரம்பிப்போம். சாயங்காலம் உட்கார்ந்து அவருக்கு தமிழ்ல பேச சொல்லி ரெக்கார்டு பண்ணுவோம். ஒரு வாரத்துக்குள்ளேயே அவரு என்னை பையன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பிளட்டி ஸ்வீட் அந்த நேரத்துல வந்த டயலாக். கதைக்கு மேட்ஸா இருக்கிறதுனால அந்த வசனம் யோசிக்கும் போது வந்தது. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஹரால்டு தாஸ் என்ற பெயரில் வந்து மிரட்டி இருக்கிறார். 170 படங்களில் 900 ஃபைட் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல நாம அவருக்கு ஸ்டண்ட் பத்தி சொல்ல தேவையில்லை. அவரு நடிச்சதுல ஜெண்டில் மேன், முதல்வன் படம் எனக்கு பிடிச்சது. விக்ரம் படத்துல பிரியா ஆனந்த் மிஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் சாருக்கு ஜோடி தேவைப்பட்டது. அதுக்காக பிரியா ஆனந்த் கதைப்படி மேட்ஸா இருந்தாங்க. நம்ம ஸ்ட்ரென்த்தே வந்து கேரக்டருக்கு யாரு மேட்ஸா இருப்பாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி வச்சாலே போதும், பாதி வேலை முடிஞ்சிரும். 1000 பாட்டுக்கு டான்ஸ் மாஸ்டர் ஆடியிருக்காங்கன்னா அவங்களால சண்டை போட முடியும். விக்ரம் படத்துல சாண்டி மாஸ்டர் போட்டிருந்தோம். அவருக்குள்ள சரியான ஆக்டர் இருக்கிறாங்கிறத விக்ரம் படத்திலேயே சொன்னேன். அதனால அடுத்த படத்துல நாம பார்க்கலாம்னு சொன்னேன். அப்படித்தான் சீரியல் கில்லரா சாண்டி மாஸ்டர் வந்து மிரட்டியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அதுல சாண்டி ரொம்ப நோட்டபிளா தெரிவாரு. ஹயனாவோட சண்டை பயங்கர புதுசா இருக்கும். தியேட்டர்ல அந்த 10 நிமிஷம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கழுதை புலி தான் அது. ரொம்ப பில்டப்பா இருக்கும். அந்த கதைக்கு அந்த வார்த்தை தேவைப்பட்டது. கோபத்துல நாம எமோஷனலா நம்மை அறியாமலேயே பேசுறதுதான். அன்னைக்கு காலையில விஜய் சார் என்கிட்ட கேட்டாரு, அது கரெக்டா இருக்குமான்னு கேட்டாரு. அவரை கன்வின்ஸ் பண்ணித்தான் பேச வச்சேன். அவரு கத்துறதுக்கும் அதுக்கு பின்னாடி வர்ற சீனுக்கும் இடையில இது தேவைப்பட்டது. அதனால தான் அந்த சீன்ல அவரு கெட்ட வார்த்தை பேசுறத ட்ரெய்லர்ல வச்சோம். இந்த வீடியோவை முருதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.